பொண்ண கேட்டு வரப்போ வரதட்சணைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதனால தான் நான் தேங்க் காட் காதல் கிடைக்கலனா என்ன இப்போ நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு நினைச்சேன். குற்றாலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ண எரிச்சு கொன்னுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வரதட்சணை கொடுக்கல. பீகார்ல ரெண்டு பொண்ணுங்களை ஒரு ரூம் குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. வேலைக்காரி மாதிரி நடத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரூம் குள்ள வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஏ பொண்ணுங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அந்த மதிப்பும் மரியாதையும் வரதட்சணைக்கு தான். ஆனா நீங்க என்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. வரதட்சணையா எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை கேட்டிருக்கீங்க. உங்க காதல் வியாபாரம் ஆயிடுச்சா? ஆனா நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க மாட்டேன். என் மேல காதலே இல்லாத ஒருத்தரோட என் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்காத ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ்ந்த என்ன பிரயோஜனம்ப்பா? அதுல எந்த அர்த்தமும் இருக்காது. பிரீதா, ஒருத்தன் என் அப்பாவோட வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவன, தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கணும்னு நினைக்கிறவன, அவனை எப்படிப்பா என்னால புருஷனாவோ என் வாழ்க்கை துணையாவோ என்னால ஏத்துக்க முடியும்? ஒரு உறவுல மரியாதை இல்லைன்னா அந்த உறவை நீடிக்காதுப்பா. குருவி கொடு மாதிரி இருக்கிற என் வீட்டை அழிக்கணும்னு நினைக்கிறவன நான் எப்படிப்பா மதிச்சு குடும்பம் நடத்த முடியும்? ஐம் சாரிப்பா, என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் அப்பாவை நடுத்தரவுல நிக்க வச்சு என் தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. உன்னோட தங்கச்சி வாழ்க்கையை யாருங்க அழிச்சா? அவன் நம்ம கூட நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. உங்க அப்பாவோட பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது தப்பு. என்னோட அப்பா என்னோட பொறுப்பு, அப்புறம் இந்த வீடு அவரோடது. உங்களோட ஃபியூச்சருக்காக என் ஃபேமிலி ஃபியூச்சரை என்னால அழிக்க முடியாது தீபக். எனக்கு நல்லா தெரியும், ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா இந்த உலகம் நாலு விதம் பேசதான் செய்யும். அவ பேரை கெடுத்து அவளை அசிங்கப்படுத்ததான் செய்யும். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கூட தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்றது? இந்த உலகம் என்ன அப்படி பேசுங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால நிச்சயமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட இந்த முடிவு என்னை எங்க கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது தனக்கு வரப்போற கணவரை தன் குழந்தைங்களோட அப்பாவா தான் பாப்பான். நாளைக்கு நான் என் குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? எந்த பண்புகளை சொல்லி அவங்களை நான் வளர்ப்பேன்? காதலுக்கு பல நிறங்கள் இருக்கு. காதலுங்கிற பேரை வச்சு ஒரு முறை நான் விட்டு கொடுத்தாலும் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, அது நிச்சயம் வராது. நீ என்ன இந்த கல்யாணத்தை வேணாம் சொல்றது? நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். சும்மா குடும்பம் குடும்பம் டயலாக் அடிச்சிட்டு இருக்க. உன் குடும்பம் ஒண்ணும் இங்க ஒழுங்கு இல்ல. உன் அப்பாவை திரும்பி பாரு. நேரா நிக்க கூட முடியல அவரால். ஏதோ உங்ககிட்ட ஒரே ஒரு வீடு இருக்கு, அதையும் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இதை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப்பா பண்றீங்க? தள்ளி காசு கூட. என்னோட வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு என் ஃபேமிலியவே இன்சல்ட் பண்ண நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சு. நான் தான் இதை தடுத்து நிறுத்தினேன்.